நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, உடனுக்குடன் அப்டேட்டுகளை பெறுங்கள். டைம் பாஸ் பாகுபலி 2 கலெக்ஷன் ஃபஸ்ட்டை விட கலெக்ஷன் செகண்டு செம்மையாக போயிட்டுருக்கு. நாளே நாளில் 600 crore ரீச் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் 4 மொழியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. கன்னடத்தில் டப் செஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட தினமும் வந்து 9000 காட்சிகள் திரையிடுறாங்க. இந்தியாவில் மட்டும் 6500 காட்சிகள் திரையிடுறாங்க. கோடை விடுமுறைங்கிறதுனால இந்த படத்துக்கு கூட்டம் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்சது, அந்த 4 மொழியிலையும் தெரிஞ்ச நடிகர் நடிகைகள் நடிச்சிருக்காங்க. போர்க்காட்சிகள்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு படத்தோட சஸ்பென்ஸ் அப்படிங்கிறனால செம்மையாக போயிட்டுருக்கு. படம் ரிலீஸ் ஆகி 4 மொழியே 600 crore வசூல் செஞ்சுருக்கு. ஆந்திரா தெலுங்கானில் மட்டும் 25 crore, தமிழகத்தில் 10 crore, கர்நாடகாவில் 9 crore ரிலீஸ், 9 crore வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 5 crore. நேற்று நாள் வரைக்கும் வசூல் பார்த்தீங்கன்னா 4வது. அதாவது தென்னியாவில் மட்டும் 250 crore வசூல் பண்ணியிருக்கு. தென்னிந்தியாவில் மட்டும் 250 crore வசூல் செஞ்சுருக்காங்க. இந்தியில் இந்த படம் 35 crore வசூல் செஞ்சுருக்கு. இந்த படம் வெளியாகி 4 நாளில் 600 crore வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்திய திரைப்படத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அமீர்கான் நடித்து வெளிவந்த பிகே படம் மட்டும்தான் 792 crore, அப்புறம் 730 crore அவர் நடித்த இன்னொரு படம் டங்கல். இது ரெண்டு மட்டும்தான் அவ்வளோ பெரிய சாதனையை முறியடிச்சிச்சு. பாகுபலி ரிலீஸ் ஆகி 4 நாளில் இந்த சாதனையை முறியடிச்சிருக்கு. இன்னும் இந்த படம் பல நாள் ஓடும், பல நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். எவ்வளோ படம் வசூல் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. பாகுபலி 2 கலெக்ஷன் ஃபஸ்ட்டை விட கலெக்ஷன் செகண்டு செம்மையாக போயிட்டுருக்கு.